அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து மல்லரினும் தேவேந்திர குல வேளாளர்களை தலித் என்று அடையாளப்படுத்துவதை எமது மக்கள் விரும்பவில்லை, வெறுக்கிறார்கள். இந்த நிலையை கடந்த 15 ஆண்டுகளாக மல்லர் மீட்பு களம் பொதுவெளியில் மல்லரினும் தேவேந்திர குல வேளாளர்கள் தலித்துகள் அல்ல என்கிற நிலைப்பாட்டை தொடர்ந்து நாம் வலியுறுத்தி வருகிறோம். அண்ணன் திருமாவளவனுக்கும் எனக்கும் பல ஆண்டுகால நெருக்கம் இருக்கிறது. பல்வேறு நிகழ்ச்சிகளிலே ஒன்றாக கலந்திருக்கிறோம். மீண்டும் பாண்டியர் வரலாற்று நூலை கோயில்பட்டியில் தற்சமயமாக சந்தித்து அண்ணன் திருமாவளவனிடத்திலே கொடுத்தபோது வாழ்நாள் சாதனை புரிந்து விட்டீர்கள் என்று என்னை வாழ்த்தினார்கள். தம்பி முத்துக்குமரனுடைய அந்த இறுதி ஊர்வலத்தில் கூட மல்லர் மீட்பு களம் என்கிற அந்த சொல்லையும் செந்தில் மல்லர் என்கிற என்னுடைய பெயரையும் அவர் உச்சரித்தது பெருமை அளித்தது. இத்தனை தெளிவிற்கு பின்பாகவும் மீண்டும் அந்த அந்நிய மொழி சொல்லை கொண்டு தமிழ் மக்களை ஏன் இவர் குறிக்கிறார், குறிக்க வேண்டிய அடையாளப்படுத்த வேண்டிய தேவை என்பது என்னவென்று எமக்கு புரியவில்லை. மல்லர்களை மட்டுமல்ல, பரையர்குடி தமிழ் உறவுகளையும் தலித் என்கிற சொல்லை கொண்டும் ஆதி திராவிடர் என்கிற சொல்லை கொண்டும் அடையாளப்படுத்தக்கூடாது என்று நான் பொதுத்தளத்திலே பேசி வருகிறவன். ஏனென்றால் தமிழர்களை தமிழர்கள் என்று சொல்ல வேண்டும், அல்லது அவர்களுடைய குடி அடையாளத்தை மரபு அடையாளத்தை கொண்டு அடையாளப்படுத்த வேண்டுமே தவிர அந்நிய மொழி அடையாளங்களை பொதுவெளியில் உளவியலாக இழிவாக பார்க்கப்படுகிற அடையாளங்களை சுட்டிக்காட்டக்கூடாது என்று நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அண்ணன் திருமாவளவனுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் அல்ல. அவர் ஈழம் சென்று நம்முடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை சந்தித்த போது கூட தலைவர் பிரபாகரன் அவர்கள் அறிவுரை கூறியது என்னவென்றால், அண்ணன் திருமாவளவனிடத்திலே அறிவுறுத்தியது என்னவென்றால், நீங்கள் தலித் என்று நம்முடைய மக்களை தனிமைப்படுத்தி விடாதீர்கள், பொதுத்தளத்தில் பொது சமவெளியில் தலித் என்கிற சொல்லாடலை பயன்படுத்தி குறிப்பிட்ட மக்களை நீங்கள் தனிமைப்படுத்தி விடாதீர்கள், ஆகவே தமிழர் என்கிற இன அடையாளத்தை கொண்டு நமது மக்களை எழுச்சி உள்ள செய்யுங்கள் என்று தலைவர் பிரபாகரன் அறிவுரை கூறியதன் அடிப்படையில் தான் எழுச்சி தமிழர் என்கிற அடையாளத்தை நீங்கள் போட்டுக்கொண்டீர்கள். ஆனால் எழுச்சி தமிழர் என்று சொல்லிக்கொண்டும் தலித் மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று மக்களை தாழ்த்துகிற தரம் தாழ்த்துகிற அந்த வேலைகள் என்பது இனிமேலும் இதை பரைய சமூகமே ஏற்காது, மல்லர் சமூகம் எதிர்த்து நிற்கும். இதை புரிந்து கொண்டு அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு நாங்கள் யோசனை சொல்லுகிற அளவிற்கு நிலை இல்லை. ஆனாலும் ஏன் இந்த நிலைப்பாட்டை நீங்கள் கையிலெடுத்து செயல்படுகிறீர்கள் என்பது எங்களுக்கு புரியவில்லை. அறிஞர் குணா சொல்லுகிறார், தலித் என்பது தமிழ் வேர்களில் வெந்நீர் பாய்ச்சுவதை போன்றது என்று அறிஞர் குணா சொல்லுகிறார். ஐயா பூமணி சொல்லுகிறார், தலித் என்பது ஒரு பம்மாத்து வேலை என்று சொல்லுகிறார். அதை போல அறிஞர் பேராசிரியர் நெடுஞ்சலின் அவர்கள் சொல்லுகிறார், தலித் என்கிற கருதுகோளையே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். ஐயா குருசாமி சித்தர் சொல்லுகிறார், தலித் என்பது இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டும் போலித்தனம் என்று சொல்லுகிறார். எத்தனையோ அறிஞர் பெருமக்கள் தலித் என்கிற சொல்லாடல்களை வன்மையாக கண்டிக்கிறார்கள். அரசு அரசாணையின் 69 தலித் என்கிற சொல்லை பயன்படுத்தக்கூடாது என்று அரசாணை பிறப்பித்திருக்கிறது. ஆக சட்டத்திற்கு விரோதமாக அண்ணன் திருமாவளவன் செயல்படுவதற்கான காரணம் என்ன? ஏன் இந்த இழிவான சொல்லை பயன்படுத்த வேண்டும்? ஆகவே இது போன்ற சொல்லாடல்களை நீங்கள் இனிமேல் கைவிட வேண்டும். கோயில்பட்டியில் என்னை சந்தித்த போது மீண்டும் பாண்டியர் வரலாறை உங்களிடத்திலே தற்சயமாக சந்தித்து நான் கொடுத்த போது வாழ்நாள் சாதனை புரிந்து விட்டீர்கள் என்று வாழ்த்தினீர்கள். அதே போல தம்பி முத்துக்குமருடைய அந்த இறுதி ஊர்வலத்தில் மல்லர் மீட்பு களம் என்கிற அந்த பெயரையும் செந்தில் மல்லர் என்கிற பெயரையும் நீங்கள் உச்சரித்தீர்கள். அதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். பல்வேறு நிகழ்ச்சிகளில் நாம் ஒன்றாக கலந்திருக்கிறோம். அங்கு செந்தில் மல்லர் என்கிற பெயரை நீங்கள் உச்சரித்தீர்கள். மல்லருடைய நீண்ட நெடிய வரலாற்று பெருமை என்பதை முழுமையாக வாசித்து அறிந்தவர் நீங்கள். ஆகவே உங்களை அன்போடும் பண்போடும் கேட்டுக்கொள்கிறோம், இனிமேல் மல்லர்களை மட்டுமல்ல பரையர்குடி தமிழ் உறவுகளையும் தலித் என்கிற சொல்லால் சட்டத்திற்கு புறம்பாக நீங்கள் உச்சரிக்க கூடாது, அறிவுக்கு புறம்பாக நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது என்று இந்த வேளையிலே நான் கேட்டுக்கொள்கிறேன்.